Hi friends, welcome to Craft Tamil channel. In this video, unicorn stickers use unicorn stationery kit. We already ready pannolliya and the unicorn stickers adha use panni dhaan panna poren. Neenga vandha andha unicorn stickers eppadi ready pandradhunu paakalana video check panni paarenga illana na keela description la kuda andha link kudukuren. Check panni paarenga adha paathittu first andha stickers la ready panni vechukonga. Adukapra ipo over things ah panni adukku mela nama ottite full ah vandha unicorn style la irukra mari or kit pannikalam stationery kit pannikalam okay va. First vandha na pouch pandren. Idhu vandha transparent ah irukranaala transparent ana pouch adanal vandu na or glass sheet vechi pandren okay first vandu sheet adukketha mari eduthittu adu vandu indha mari madichiruken or pouch oda shape la vandu madichiruken adukapra adula vandu or pencil or pen vandu potu parunga correct ah vandu size vandu or pencil ulle poguda abingra size alavu vandu neenga potu paathittu side la vandu close pandrathukaga na indha mari stapler pin dhaan podren okay va stapler pin potu potukonga stapler pin vandu easy ah irukum podrathukku okay ipo rendu side um na or 3 stapler pin vandu potuten potadukapra ipo vandu idhukku mela innum konja கவர் பண்ணனும் அந்த ஸ்டேப்லர் பின்ன நமக்கு கையில குத்தாம இருக்கணும் அதனாலயே வந்து நம்ம கவர் பண்ண போறோம் அதனால ஒரு பிங்க் கலர் ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுத்துட்டு அதுல நீல நீலமா ஒரு 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த 3 பீசஸ நம்ம வந்து ஸ்டேப்லர் பின் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி மேலே வந்து ஒட்டிடுங்க ஓகே ஒட்டிட்டீங்கனா அது பார்க்கிறதுக்கும் கொஞ்சம் டிசைன் அழகா இருக்கும் அவுட்லைன் கொடுத்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டேப்லர் பின் போட்டுறோம்ல அந்த ஸ்டேப்லர் பின்னும் வந்து கையில குத்தாம இருக்கும் ஓகேவா அதனால பண்றேன் ஓகே இந்த மாதிரி ரெண்டு சைடு நம்ம வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி மேல அந்த க்ளோஸ் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா அங்க கூட வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் சைடு ரெண்டு இடத்துலயே ஒட்டிட்டேன் அதுக்கு அப்புறம் மேல அந்த க்ளோஸ் பண்ற இடம் இருக்குல அங்கேயும் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கிளாஸ் ஷீட் அதனால ஃப்ரண்ட் சைடுல கொஞ்சம் சின்னதா ஒட்டிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கறத நான் கட் பண்ணி விட்டுக்கறேன் ஓகே கொஞ்சம் அந்த மேல ஓபன் பண்றது சின்னதா இருந்தாலே நல்லா தான் இருக்கும் லுக்கா நான் தெரியாம கொஞ்சம் நிறைய மடிச்சிட்டேன் அதனால இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கறத கட் பண்ணிட்டு இப்ப கரெக்ட்டா மடிச்சாச்சு இப்ப பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு பவுச்சோட ஷேப்ல கிடைச்சிருச்சு அதுக்கு அப்புறம் இத வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றதுக்கு நான் அஷ்யூஜல் எப்பவும் போல வெல்க்ரோ யூஸ் பண்றேன் இப்ப வெல்க்ரோ எடுத்துட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஒரு சில பவுச்சஸ்ல ஒரே ஒரு பீஸ் பெருசா பண்ணிருப்போம் நான் இந்த தடவை ரெண்டு பீஸ் கட் பண்ணி ரெண்டு சைடுலயும் ஒட்டுறேன் லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பீஸ் ஒட்டிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ரெண்டு பீஸ் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே சேர்த்து வச்சு ஒட்டிருங்க ஒட்டிட்டதுக்கு அப்புறம் காஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பவுச் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பவுச்சுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து யூனிகார்ன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கார்ட்டூன் உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சி அந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணிவிட்டு அதை கூட மேலே ஒட்டிக்கலாம் ஓகேவா இப்போ நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் சூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்கிற யூனிகார்ன் வந்து ஒட்டியிருக்கேன் அதில் தான் இப்போ வந்து நம்மளோட பவுச்சும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே ஒட்டியிருக்கிற வெல்க்ரோ வந்து நல்லா காஞ்சிருச்சு இதை நான் ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உண்மையாகவே நான் இந்த மாதிரி நிறைய பவுச் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டில் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் சைடில் ஹார்ட் க்ளூ போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா ஸ்டேப்லர் பின்னும் போட்டுட்டு நம்ம ஹார்ட் க்ளூவும் போட்டிருக்கோம்ல அதனால கொஞ்சம் நாளைக்கு வரும் நல்லா தான் இருக்கும் ஓகே ஃபஸ்ட் பவுச் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஒரு பென்சிலை யூனிகார்ன் பென்சில் மாதிரி மாற்ற போகிறோம் அதனால வந்து நார்மலாக ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அந்த பென்சிலுக்கு மேலே நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஷீட்டை கட் பண்ணி அதை மேலே ஒட்டிக்கிறேன் ஓகேவா அப்படி ரோல் பண்ணிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் ஒரு ஏஜில் மட்டும் ஃபெவிகால் போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு லாஸ்ட் ஏஜ்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்த மாதிரி ஒட்டிடுங்க இப்போ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பென்சில் ரெடி ஆகும் ஒன்றும் இல்லை பேப்பரை வந்து மேலே சுற்றிருக்கும் அதனால் பிங்க் கலரில் மாறிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு யூனிகார்னோட ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடலாம் அப்படி ஒட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு யூனிகார்ன் பென்சில் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த பென்சில் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு என்னன்னு தெரியல வச்சு எழுதுறதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக வச்சு எழுதுறத விட இந்த மாதிரி வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து இந்த பவுச்சில் கொஞ்சம் சின்ன ஸ்டிக்கராக தெரிஞ்சிச்சு அதை பார்க்குறதுக்கு அதனால வந்து கொஞ்சம் பெரிய யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் ரெடி பண்ண போகிறோம் அந்த ஸ்கேலுக்கு வந்து அந்த ஸ்கேலோட சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸோட சைஸில் ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிங்க் கலர் பேப்பரை இப்போ அந்த பிங்க் கலர் பேப்பரை வந்து மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் நான் வந்து சின்ன ஸ்கேல் சைஸில் தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் சைஸாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லாங் சைஸ் ஸ்கேல் அளவு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலில் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் போடுறேன் ஒரு பெரிய லைன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி லைன் இந்த மாதிரி மேலே மேலே போட்டுக்கிறேன் கரெக்டாக வந்து நான் மெஷர் பண்ணலாம் எதுவும் பண்ணல சும்மா சின்ன லைனும் பெரிய லைனும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்போ போட்டாச்சு அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸ் எடுத்து ஒட்டிக்கலாம் ஓகேவா பிடிச்ச ஸ்டிக்கர் எடுத்து அந்த ஸ்கேலுக்கு மேலே நான் ஒட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக வச்சு ஒட்டிக்கிறேன் ஓகே இந்த ஸ்கேல்லாம் வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணலாங்க இது வந்து லைன் போட்டோம் அப்படின்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஓகேவா இதுக்கு நான் வந்து தனியாக ஸ்கேல் எப்படி பண்ணுறதுலாம் வீடியோ போட நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கேல் எக்ஸாம் எடுத்துலாம் எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் போட முடியாமல் போச்சு அதனால
இது கூட சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கேல் வந்து டக்குன்னு அவசரத்துக்கு இல்லைனா கூட நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கூட ஸ்கேல் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து அதில் கூட நீங்கள் வந்து ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஒரு குட்டி நோட் புக் மாதிரி பண்ண போகிறோம். ஸ்மால் நோட் புக்கு, நம்பர் எழுதி வச்சுக்கிறதுக்கு, ஏதாச்சும் சின்ன ட்ராயிங் பண்ணுறதுக்கு, குட்டீஸ்க்கு வந்து குட்டியான நோட் புக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி நோட் புக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட்டை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் பீஸ் அந்த மாதிரி அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா கூட அந்த கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அந்த மாதிரி லைட் வெயிட்டானதாக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு, வச்சுட்டு மடக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு சைடும் வேணும் இல்லையா, அதனால் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பரவாயில்ல, பிங்க் கலர்லேயே நம்ம வந்து நிறைய பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இனிக்கான் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் தான் இதுக்கு ஒட்டியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து வெளி சைடு ஒட்டியாச்சு. உள் சைடு வந்து ஒரு சில டிசைன்ஸ் அதிலே இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, அதுவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட நோட் புக் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக யூனிகார்ன் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறது தான் பாக்கி. கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பண்ணும் போதே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஸ்டைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோட் புக் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் நான் ஸ்மால் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புக் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த ஷேப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி கூட இந்த குட்டி நோட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது நம்மளோட இஷ்டம் தான். ஏன்னா நான் பண்ணியிருக்க ஷேப் அப்படி இருந்துச்சு, அதனால் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதில் தாங்க இப்போ வந்து ஒரு குட்டியான நோட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு இல்லை. நார்மலாக உங்களுக்கு திடீர்னு ஒரு நம்பர் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேபிள் மாதிரி பண்ண போகிறோம். லேபிள் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் கார்டுலேருந்து ஒரு சின்ன கார்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த லேபிள் சைஸில் வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யூனிகார்ன் பீஸை ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதில் வந்து இந்த லேபிளில் இருக்கும் இல்லையா லைன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன். பிளாக் கலர் ஸ்கெச் சூஸ் பண்ணி கீழே கீழே வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களோட லேபிளில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல், இதுக்கு மட்டும் வந்து ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போது க்யூட்டான ஒரு சின்ன லேபிளும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து டபுள் சேட்டியை போட்டுட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எரேசர், எரேசர் வந்து நார்மலாக அப்படி வச்சுக்கிறத விட நம்ம வந்து ஃபுல்லாகவே யூனிகார்னில் பண்ணுறனால இதுவும் யூனிகார்ன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு குட்டி யூனிகார்ன் ஸ்டிக்கரை நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்ன ஸ்டிக்கராக ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த அளவு தான் எங்கிட்ட லாஸ்ட் சின்னதை ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் இதை ஒட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சின்ன யூனிகார்ன் மாதிரி வரைஞ்சி ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஷீட்டுக்கு மேலேயே கூட சின்ன யூனிகார்ன் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, போட்டியாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கீ செயின் மாதிரி பண்ண போகிறோம். அந்த கீ செயினுக்கும் நான் வந்து இந்த யூனிகார்னில் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு சின்ன இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். மேலே இருக்கிற ஒரு கார்னர் இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே வந்து ஒரு கீ செயினுக்குள்ளே அந்த வளையம் மட்டும் இருந்துச்சு. அந்த வளையில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு வளையல், அதனால நான் இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கீ செயினில் பொறுத்த வரைக்கும் நிறைய வளையல் வச்ச மாதிரிலாம் இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இந்த வலையில் வச்சு இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான், இப்போ கீச்சனும் ரெடி. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பேப்பரில் பண்ணுறத விட கீச்சன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கிற அட்டையில் ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்னு ஆர் ஸ்கெட்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட மூடியில் கூட ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுக்கலாம். மூடிலையும் ஒட்டலாம், அப்படி இல்லைனா பின்னாடி லாஸ்ட் பேக் சைட்லேயும் ஒட்டிக்கலாம். நான் வந்து மூடியில் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா வந்து பென்சில் வந்து நம்ம பின்னாடி பேக் சைடில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் இதில் வந்து மூடியில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடியில் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ரெடி பண்ணலாம். பென்னில் வந்து அந்த மாதிரி ஒட்டலாம், ஷார்ப்னரில் கூட லைட்டாக கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒட்டலாம், அதுக்கப்புறம் பெரிய எக்ஸாம் பேடு மாதிரி செஞ்சு அதில் கூட ஒட்டலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கிற ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது வேணால் பண்ணலாம். டோரிமோன், அதே மாதிரி சிங்சானு, அப்புறம் டோராபுஜி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்குதோ அதை வந்து செஞ்சு கூட நீங்கள் இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு வந்து எது நல்லா இருந்துச்சு, எல்லா திங்ஸ்லையும் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து தனியாக எதுவுமே சொல்ல முடியல, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை எல்லாமே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக
உங்களுக்கும் வந்து இந்த ஸ்கூல் டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.